நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் வெல்கம் டு சிலோன் செய்திகள் இன்று அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது குவைத்தின் செய்திகளை ஒரு கண்ணூட்டமாக பார்க்கலாம் குவைத்தின் கல்வி அமைச்சகம் தனியார் துறைக்கு விசா பரிமாற்றத்தை நிறுத்தி உள்ளது குவைத் கல்வி அமைச்சகம் தனது ஊழியர்கள் தங்களின் குடியிருப்பு விசாக்களை தனியார் துறைக்கு மாற்ற அனுமதிக்காது என்று அறிவித்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமைச்சின் ஊழியர்கள் தனியார் துறைக்கு மாற்றுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் நான்கு குழுக்கள் இடமாற்ற தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றனர் அவர்களில் குவைத் பெண்களின் கணவர்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் குவைத் ஆண்களின் மனைவிகள் குவைத்தில் பிறந்தவர்கள் அடங்குகின்றனர் பயண ஆவணங்கள் மற்றும் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொண்ட பலசீனியர்களும் மருத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள சுகாதார அமைச்சினால் ஒருமம் பெற்றவர்களாகும் அமைச்சின் நடவடிக்கை அரசாங்க ஊழியர்களை தனியார் துறைக்கு மாற்றுவதற்கான தடை குறித்து மனிதவளத்துக்கான புது ஆணையம் முன்னர் வெளியிட்ட முடிவை தொடர்ந்து அரச ஊழியர்களை தனியார் துறைக்கு மாற்றுவதை தடை செய்வதற்கான முடிவு பொதுத்துறையில் பணிபுரியும் ஐம்பது சதவீத வெளிநாட்டவர்களை பணிநீக்கம் செய்யும் அரசாங்கத்தின் திட்டத்துக்குள் வருகின்றது பொதுத்துறையில் பணிபுரியும் வெளிநாட்டினர் எண்ணிக்கையை குறைக்கும் திட்டம் குவைட்டி சேசன் எனப்படும் அரசாங்க கொள்கையின் ஒரு பகுதியாகும் இது தொழிலாளர் சமநடிகை மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதனால் பெரும்பான்மையான வேலைகள் குவைத் மக்களால் நடத்தப்படுகின்றன பொதுத்துறையில் ஒன்று லட்சம் நான்கு மில்லியன் மக்கள் தொகையில் பத்து சதவிகிதம் மட்டுமே தனியார் துறையில் வேலை செய்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் வங்கிகளில் பணிபுரியும் குவைத் நாட்டினர் பணிநீக்கம் செய்யப்பட்டனர் தனியார் துறையில் பணிபுரியும் குவைத் குடிமக்களை ஆதரிப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் முயற்சித்த போதிலும் உள்ளூர் வங்கிகளில் பணிபுரியும் ஏராளமான குவைத் குடிமக்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டதாக குவைத்தின் மனிதவளத்துக்கான பொது ஆணையம் கண்டுபிடித்ததாக அல் ஜாகித் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக அதிகாரத்தின் தேசிய மனிதவள விவகாரங்களுக்கான துணை இயக்குனர் ஜெனரல் சுல்தான் அல் ஜலானி சில உள்ளூர் வங்கிகளின் பிரதிநிதிகளுடன் ஒருங்கிணைப்பு கூட்டத்தை அதிகார சபையின் தலைமையகத்தில் நடத்தியுள்ளார் துறையில் பல தேசிய தொழிலாளர்கள் பணிநீக்கம் செய்ய வழிவகுத்த காரணிகள் இந்த முக்கிய துறையில் தேசிய தொழிலாளர்களை மேம்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மாற்று வழிகள் குறித்து அவர்கள் விவாதித்துள்ளனர் கொரோனா வைரஸ் இரண்டாவது அலைகளை தவிர்க்க அனைத்து சுகாதார நடவடிக்கைகளையும் நடைமுறைப்படுத்துமாறு எச்சரிக்கை வைரஸ் இன்னும் பரவி வருவதனால் கொரோனா வைரஸ் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு அனைத்து குடிமக்களும் குடியிருப்பாளர்களுக்கும் அரசாங்க செய்தித்தாள் தொடர்பாளர் தாரிக்கல் எல் எச்சரிக்கை விடுத்துள்ளார் முழு உலகமும் சாத்தியமான இரண்டாவது அலைகளை பற்றி பேசுகிறது எனவே அனைத்து சுகாதார நடவடிக்கைகளையும் கடைபிடிப்பது மிக முக்கியமாகும் சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்றாது பெரிய கூட்டங்களை நடத்திய பலரை உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களில் அதிகரித்துள்ளது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் பதினைந்து பேர் ஐசியுவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த வாரம் சுகாதார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் அப்துல்லா அல் சனத் கோவிட் நைன்டீன் நோயாளிகளுக்கான வார்டுகளின் ஆக்கிரமிப்பு விகிதத்தில் எட்டு சதவிகிதம் அதிகரிப்பு மற்றும் தீவிர சிகிச்சை நோயாளிகளில் பதினோரு சதவிகிதம் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அது அறிவித்துள்ளார் கடந்த மாதம் வரை குவைத்தில் ஐநூத்தி நாற்பத்தி எட்டு புதிய உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளன மொத்தம் ஒரு லட்சத்து பதினோரு ஆயிரத்து பதினாறாக அதிகரித்துள்ளது சோதனைகளின் எண்ணிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகளின் சதவிகிதம் இருபது சதவிகிதமாக உள்ளது இது கடந்த மாதம் சராசரியாக பதிமூன்று சதவீதமாக இருந்தது பகுதிநேர அல்லது முழுநேர ஊரடங்கை அரசாங்கம் அறிவிக்கும் என்று சமூக ஊடகங்களில் வதந்திகள் பரவியதை தொடர்ந்து ஊரடங்கு விதிக்கப்படாது என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் பசிலால் சபா மறுத்துள்ளார் மார்ச் இருபத்தி இரண்டு முதல் ஆகஸ்ட் முப்பது வரை குவைத் பகுதி நேரம் மற்றும் முழுமையான ஊரடங்கு உத்தரவின் கீழ் இருந்தது இது நூத்தி அறுபத்தி ஒரு நாட்கள் நீடித்ததால் இது உலகின் மிக நீண்ட தொடர்ச்சியான ஊரடங்காக அமைந்தது மே பத்து முதல் மே முப்பது வரை நாடு தழுவிய முழு ஊரடங்கு நடந்தது நாடு தழுவிய ஊரடங்கிற்கு பிறகு நாட்டை இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்காக ஒரு வழியாக ஐந்து கட்ட திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது கட்டங்கள் படிப்படியாக அலுவலகத்திற்கு ஊழியர்களை திருப்புவதை உறுதி செய்தல் வணிகங்களை பாதுகாப்பாக மீண்டும் திறத்தல் மற்றும் பொது போக்குவரத்து எச்சரிக்கையுடன் மீண்டும் செயல்படுத்துதல் மேலும் அறிவிப்பு வரும் வரை ஐந்தாம் கட்டத்திற்கு செல்லப் போவதில்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளதால் குவைத் இன்னும் நான்காம் கட்டத்தில் உள்ளது இந்த ஐந்தாம் கட்டம் பெரிய கூட்டங்களுக்கும்

முகமூடி அணிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர்கள் மூக்கு மற்றும் வாயை மறைக்க வேண்டும் என்று அல் ஹபசுக்கு அரசாங்கம் உள்ளது மற்றும் சுகாதார கிளப்கள் நியமனங்கள் மூலம் மட்டுமே நுழைவதை அமல்படுத்துவதற்கான திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கொரோனா வைரஸ் இன்னும் பரவி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியதால் அரசாங்க செய்தித் தொடர்பாளர் தாரிக்கல் முஸ்ரம் அனைத்து கொடிமக்களுக்கும் குடியிருப்பாளர்களுக்கும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் முழு உலகமும் சாத்தியமான இரண்டாவது அலைகளை பற்றி பேசுகின்றது எனவே அனைத்து சுகாதார தேவைகளையும் பயன்படுத்துவது மிக முக்கியமானதாகும் சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்றாது பெரிய கூட்டங்களை நடத்திய பலரை உள்துறை அமைச்சகம் கைது செய்துள்ளது சுகாதார நடவடிக்கைகள் பின்பற்றப்படவில்லை என்பதால் உள்துறை அமைச்சகம் பெரிய கூட்டங்களையும் தவிர்க்குமாறு அமைச்சரவை கூட்டத்தில் உறுதிப்படுத்தியுள்ளது குவைத் வருகை தந்த மத்திய பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் அவர்கள் குவைத் இந்திய தூதரகத்தில் உள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மறைந்த குவைத் மன்னர் அமீர் ஷேக் சபா அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா அவர்களின் மறைவிற்கு இந்திய சார்பில் அஞ்சலி செலுத்த இரண்டு நாள் பயணமாக குவைத் வருகை தந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது குவைத்தில் நேற்று ஒக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்பிலான விவரங்களை பார்க்கலாம் குவைத்தில் நேற்று மட்டும் இருபத்தி நாலு மணி புதிதாக கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி முப்பத்தி நாலாகும் இதனால் இதுவரை கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து பதினோராயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாக அதிகரித்துள்ளது அடையாளம் காணப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக பொது சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது குவைத்தில் மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து மூவாயிரத்து எண்ணூற்றி இரண்டாக அதிகரித்துள்ளது இதுவரை குவைத்தில் கொரோனா வைரஸ் காரணமாக நிகழ்ந்த மரணங்களின் மொத்த எண்ணிக்கை அறுநூற்றி அறுபத்தி நாலாகும் என்று குவைத் பொது சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது மேலும் இதுபோன்ற சவுதி குவைத் கத்தார் இலங்கை செய்திகளை எமது சேனலில் தொடர்ந்து பார்க்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி